வயிற்றுக்கும் கண்ணுக்குள்ள தொடர்புகளை பார்ப்போம். இப்போ வயிற்றுக்கும் கண்ணுக்கு தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. அக்குபஞ்சர் சிகிச்சை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கண் இமைக்கு கீழே ஏற்கக்கூடிய முதல் புள்ளி, வயிற்றின் சக்தி ஓட்டத்துடைய முதல் புள்ளி ஆரம்பிக்குது. உங்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் கண்ணில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண் அழற்சி ஏற்படும், கண்ணில் வந்து பீலைன்னு சொல்லக்கூடிய வெள்ளையாக வெளியேறும் கழிவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டப்பருவது, அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து சிவப்பு நிறமாக அந்த இரத்த நாளங்கள்லாம் தெரிய ஆரம்பித்து உங்களுக்கு கண்ணில் வந்து பலவிதமான தொந்தரவுகள் வரும். ஸோ இத்தனை தொந்தரவுக்கும் கண்ணை பார்ப்பீங்களா, இந்த வயிற்றின் இயக்க சக்தியை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கும் நோய்க்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வயிற்றின் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த கண்ணில் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னா, அதனால தான் கண் டாக்டர்கிட்ட போகிறவங்க கண்ணை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்களே தவிர, ஆனால் அந்த நோய் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த நோய்க்கான அடிப்படை காரணங்கள் உங்களுடைய வயிற்றின் இயக்க சக்தி செயற்படுத்தும் போது உங்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே சரிப்படுத்தலாம்.